வணக்கம் நேயர்களே, நாதஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நம்மளோட ஃபிசியோதெரபிஸ்ட் நித்யஸ்ரீ மேம் ஒவ்வொரு வாரமும் ரொம்ப அழகாக நமக்கு எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது இல்லை. இன்றைக்கும் நான் வந்து ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோடு தான் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன். நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. வணக்கம் மேம். மேம், எங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டுருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஃபிசியோதெரப்பினா என்ன, வயசானவங்க நம்ம கூட இருந்தால் எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸோடு அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கும் நான் வந்து ஒரு சூப்பரான டாப்பிக்கில் தான் மேம் உங்ககிட்ட பேச போகிறேன், டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ப்ரெக்னென்சி, இப்போது இந்த ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுற விமன் அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணலாமா, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து ரொட்டீன் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, டெய்லி ஜாகிங் போகிற பெண்கள் இருக்காங்க, ஜிம் போகிற பெண்கள் இருக்காங்க, வீட்டு வேலை செய்கிற பெண்கள் இருக்காங்க. வீட்டு வேலைனா வந்து அது வீட்டு வேலைன்றது எல்லாரும் சாதாரணமாக சொல்லுவாங்க, வீட்டு வேலைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யும்போது நம்மளுடைய இடுப்பு எலும்பு ஸ்ட்ராங் ஆகுது, இடுப்பை சுற்றி இருக்கிற மசில் ஸ்ட்ரென்தன் ஆகுது. அதனால் வீட்டு வேலை செய்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் தென் ஷட்டில் விளையாடுற பெண்கள் இருக்காங்க. இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கிற எல்லா பெண்களுமே வந்து கண்டிப்பாக அவங்களுடைய அந்த எக்ஸசைசஸ் அவங்க பண்ணுற ரொட்டீன் ஆக்டிவிட்டியை நிறுத்த வேண்டாம். அண்ட் இப்போ வீட்டில் அம்மா இருந்தாங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறாங்கன்னும் போது படிக்க ஏறாத, இந்த வேலை பண்ணாத, அந்த வேலை பண்ணாத, மேலே ஏறாத, குதிக்காத, கண்டிப்பாக அது டோட்டலி ராங்கு. ப்ளீஸ் டு நாட் ஸ்டாப் யுவர் ஆக்டிவிட்டி. ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஆக்டிவாக தான் இருக்கணும். அவங்க ஆக்டிவாக இருந்தால் தான் குழந்தையும் வந்து ஆக்டிவாக வளரும். நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி பண்ணுறவங்க, ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறவங்க எக்ஸசைஸ் ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க. ஏன் நம்ம வந்து இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், அதுவே நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏதாவது ஏற்படுத்திடாதா, குழந்தைக்கு ஏதாவது வந்து ஃபார்ம் ஆகும்போது அது கலைஞ்சிருது அப்படின்ற மாதிரிலாம் இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, இருந்தாலும் எனக்கு கேட்கணும்னு இருக்கு மேம், அந்த மாதிரி ஏதாவது சான்சஸ் இருக்குமா? ஆக்சுவலாக கண்டிப்பாக எக்ஸசைஸ் செய்யணும். எக்ஸசைஸ் செய்கிறதுனால மதருக்கு மட்டும் பெனிஃபிட் கிடையாது, போத் மதர் அண்ட் பேபி வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க. இப்போது அனிமல்ஸ், எல்லா அனிமல்ஸுமே ப்ரெக்னென்ட் ஆகுது. எல்லா அனிமல்ஸுமே அவங்க எல்லாருமே அவங்களுடைய ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆக்டிவாக தான் இருக்கிறாங்க. நம்ம மட்டும்தான் என்ன பண்ணுறோன்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் ரெஸ்ட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ தட் இஸ் டோட்டலி ராங். கண்டிப்பாக வந்து ஆக்டிவாக இருக்கணும். ஆக்டிவாக இருந்தால் தான் வந்து தெரப்பிஸ்ட் சொல்லித்தர எக்ஸசைசஸை ரெகுலராக பண்ணும்போது, ஆக்டிவாக இருக்கும்போது நார்மல் டெலிவரிக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. வலி இல்லாமல், அதாவது டெலிவரி பீரியடில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து வலி வந்து வலியை பேர் பண்ணுறதுக்காகவும், நார்மல் டெலிவரி வந்து ரொம்ப ஈஸியாக்குறதுக்காகவும் நம்ம கண்டிப்பாக எக்ஸசைஸ் செய்து தான் ஆகணும். மேம், இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன, ப்ரெக்னென்சியில் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கும் வந்து அந்த எக்ஸசைஸும் வந்து மாறுபடுமா மேம்? கண்டிப்பாக. ப்ரெக்னென்சியில் எல்லாருக்குமே தெரியும் மூணு ட்ரைமஸ்டர் இருக்குது. முதல் மூன்று மாதங்கள், ஃபஸ்ட்டு டு தேர்ட் த்ரீ மந்த்ஸை வந்து ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து வெரி மைல்ட் எக்ஸசைசஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் பண்ணலாம், அது ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் பண்ணலாம், ஆங்கிள் டோ மூமெண்ட்ஸ், ஷோல்டர் மூமெண்ட்ஸ், ஹேண்ட் மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து வெரி மைல்ட் ஆக்டிவ் எக்ஸசைசஸ் நம்ம ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் பண்ணணும். அண்ட் செகண்ட் ட்ரைமஸ்டர், ஃபோர்த்து டு சிக்ஸ்த்து மந்த் தான் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் காமனாக சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோ பேக் பெயின், அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலருக்கு வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ்னு சொல்லுவோம், அதாவது யூரின் வந்து லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த லோ பேக் பெயினுக்கு பார்த்தீங்கன்னா பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைசஸ் கண்டிப்பாக பண்ணணும். பெல்விக் பிரிட்ஜஸ், பிரிட்ஜிங்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த இந்த எக்ஸசைசஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த லோ பேக் பெயின், கர்ப்பப்பை விரிவடைகிறதுனால வர பெயின் தான் இந்த லோ பேக் பெயின். ஸோ இது வந்து ரொம்ப காமனான ப்ராப்ளம். அதனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் சொன்ன அந்த மைல்டு எக்ஸசைசஸ் ப்ளஸ் அந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ், பெல்விக் பிரிட்ஜிங் இது பண்ணலாம். அடுத்து அந்த யூரினரி லீக்கேஜ் இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து கீகல்ஸ் எக்ஸசைசஸ் அப்படின்ட்டு நாங்கள் டீச் பண்ணுவோம். அந்த கீகல்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த பிளாடர் வந்து கர்ப்பப்பை விரியடையும் போது பிளாடரை அழுத்தம் கொடுத்து அதனால தான் அந்த யூரின் லீக்கேஜ் ஆகுது. அதை வந்து அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அந்த எக்ஸசைசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகும். அடுத்து தேர்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர்ன்றது பார்த்திங்கன்னா 7 to 9 months தான் வந்து தேர்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். இந்த தேர்ட் ட்ரைமஸ்டரில் தான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ரெக்னென்ட் விமன் ஃபேஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ட்ரைமஸ்டரில் கழுத்து வலி இருக்கும், முதுகு வலி இருக்கும், பேக் பெயின் இருக்கும், கை கால் வலி இருக்கும், கை கால் குறையுது அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க.
இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் மெயினாக பண்ணணும். ஸோ தேர்ட் ட்ரைமஸ்டரில் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த எல்லா மசில்ஸுமே வந்து ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ தட் நார்மல் டெலிவரிக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ப்ளஸ் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது டாக்டர் சொல்லுவாங்க புஷ் பண்ணணும், குழந்தைய வந்து புஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் செய்யும்போது குழந்தைய புஷ் பண்ணுறதுக்கு நம்ம வலி இல்லாமல் மசில்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கண்டிப்பாக நம்ம இந்த எக்ஸசைசஸ்லாம் வந்து ப்ராப்பராக குவாலிஃபைடு தெரப்பிஸ்டோடைய கைடன்ஸோட பண்ணணும். ஓகே ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வித் எக்ஸசைசஸ் ப்ளஸ் டாக்டர் கொடுக்குற ஃபோலிக் ஆசிட், விட்டமின் டேப்லெட், கால்சியம் டேப்லெட், உங்கள் டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த டேப்லெட்ஸும் எடுத்துக்கணும். ப்ளஸ் வாக்கிங், ஆஃப்டர் 24 weeks கண்டிப்பாக எல்லாருமே வாக்கிங் போகலாம். எல்லா ப்ரெக்னென்ட் விமனுமே ஏதாவது டைமிங் இருக்கா டியூரேஷனு? டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 24 weeks அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 15 minutes 30 minutes மைல்டாக ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப் டு 1 hour போகலாம். மார்னிங் ஒன்ஸ், ஈவினிங் 1 hour அந்த மாதிரி போனால் ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்புறம் வந்து தே ஷுட் டேக் லாட் ஆஃப் வாட்டர், ஏன்னா வந்து எக்ஸசைசஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஆரோக்கியமான ஃபுட்டோட சேர்த்து வாட்டரும் நிறைய எடுத்துக்கணும் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. சூப்பர் மேம், சூப்பர். இப்போ ப்ரெக்னென்சி பண்ணணும், ஏன் பண்ணணும் எல்லாம் சொல்லிட்டீங்க. யார் ப்ரெக்னென்சி டைமில் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்லிட்டீங்களே? ஆ, கண்டிப்பாக. ஹார்ட் டிசீஸ் இருக்கிற ப்ரெக்னென்ட் விமன், லங் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற ப்ரெக்னென்ட் விமன், அண்டு ஒரு சிலருக்கு வந்து ஹை பிபி இருக்கும், பிபிக்கு டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. இது ஹார்ட் ரேட் ஜாஸ்தியாகுமா மேம்? ஆமாம் மேம், எக்ஸசைசஸ் பண்ணும்போது ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது மூச்சு வாங்கும். அதனால் ஹார்ட் டிசீஸ், லங் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து செய்யக்கூடாது. தென் வந்து ப்ளீடிங் இருக்கும், ஒரு சிலருக்கு ப்ளீடிங் இருக்கிறவங்க வந்து எக்ஸசைசஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஆஃப்டர் 26 weeks வந்து பிளசெண்டா பிரீவியா அப்படின்னு சொல்லுவோம், நஞ்சு கொடி இறங்கி போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த நஞ்சு கொடி இறங்கி போனவங்க வந்து செய்யக்கூடாது. நஞ்சு கொடின்றது வந்து அந்த பிளசெண்டா அது இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க செய்யக்கூடாது. அப்புறம் கர்ப்பப்பை வாய் வந்து சரியா இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஒரு சிலருக்குலாம் வந்து அந்த கர்ப்பப்பை வாய் வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க, ஸோ அவங்க செய்யக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து ட்வின்ஸ் ஆர் ட்ரிப்ளட்ஸ் கேரி பண்ணுற மதர் வந்து செய்ய எக்ஸசைசஸ் பண்ணக்கூடாது. ஓ மேம், இதெல்லாம் கேட்கும்போதே ஓ அப்படியா அப்படியா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே மேம், இப்போது நீங்கள் வந்து இந்த ப்ரெக்னென்சி டைம்லேயும் சரி இல்லை பிஃபோர் ப்ரெக்னென்சிக்கும் எங்களுக்கு சொல்லிட்டீங்க, டெலிவரி ஆனதுக்கப்புறம் தானே மேம் அங்கே ஒரு சேலஞ்சே இருக்குது. இப்போ இருக்கிற விமன் எல்லாருக்குமே என்னன்னா நான் வந்து டெலிவரி ஆகிட்டேன் அதனால் நான் வெயிட் போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த தாட், அந்த ப்ராசஸ் வந்து அவங்களே அது மென்டலி அவங்கள வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துறது இல்லை மேம், டிப்ரெஸ் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குல்ல. ஸோ அவங்களாம் எப்போ வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் எப்போ அவங்க வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்? டெலிவரி வந்து நார்மல் டெலிவரி ஆகுது அப்படின்னா த டே ஆஃப்டர் டெலிவரியே வந்து அவங்க வந்து எக்ஸசைசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நார்மல் டெலிவரி சரி சி செக்ஷன் ஆகும்போது நார்மல் டெலிவரி பேஷண்ட்ஸ் நெக்ஸ்ட் டேவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சி செக்ஷன் ஆன மதர்ஸ் வந்து யூரினரி கத்தீட்டர் அவங்களுக்கு போட்டிருப்பாங்க சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு, அந்த கத்தீட்டர் ரிமூவ் பண்ண பிறகு அவங்க எக்ஸசைசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 3 months வந்து மைல்ட் எக்ஸசைசஸ் செய்யலாம். ஆஃப்டர் 3 months அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணி அவங்களுடைய பாடி வந்து பழைய நிலைமைக்கு அவங்க வெயிட்டை கொண்டு வரலாம், பாடியை ஷேப்பாக வச்சுக்கலாம் மேம். அப்போ எப்படி மேம் அந்த ஃபீடிங் டைம்லலாம் வந்து அவங்களால அது அது இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அந்த ஃபீடிங்லாம் அது எதுவும் டிஸ்டர்ப் ஆகும்? எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் டயட் எடுத்துக்கணும். எக்ஸசைசஸ் பண்ணும்போது லாக்டேட்டிங் மதர்ஸ் கண்டிப்பாக எக்ஸசைசஸ் பண்ணணும், ஏன்னா வந்து ஓவர் வெயிட் போடாமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக பண்ணணும். என்ன நேயர்களே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி எவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது இல்லையா? நமக்காக இவ்வளோ டீட்டெயில்டிங்காக ஒரு விஷயம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரியலைங்க. எனக்கு நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுத்தாங்க. அகைன் எஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நித்யாஸ்ரீ மேம். மீண்டும் சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா.